மனிதச்சிங்கிற போராட்டம் எழுச்சிகரமாக இருந்ததா? தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் காவேரி மேலாண்மை வரையும் அமைக்க வேண்டும் என்ற மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அழுத்தம் தரக்கூடிய வகையில் பல்வேறு போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளோடு சேர்ந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்று தமிழகத்துடைய மாவட்ட தலைநகரங்களில் மனித சங்கிலி போராட்டத்தை இன்றைக்கு நடத்தியிருக்கிறோம். இதில் ஏதோ திமுக, காங்கிரஸ், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் என்ற நிலையில் இல்லாமல் கட்சிக்கு அப்பாற்பட்டு பல்வேறு பொதுநல அமைப்புகள், விவசாயிகள், மாணவர்கள், இளைஞர்கள், பொதுவாக எல்லா தரப்பு மக்களும் இதில் தங்களுடைய பங்கை செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மனித சங்கிலி போராட்டத்தில் பங்கேற்று இது மனித சங்கிலியாக மட்டுமல்ல ஒரு உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் ஒரு உரிமை சங்கிலியாக, உணர்வு சங்கிலியாக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது. இதை பார்த்தாவது உடனடியாக உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை மத்திய அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி வற்புறுத்தி கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இதற்கு பிறகும் மத்திய அரசு இதில் சுணக்கம் காட்டும் என்று சொன்னால் தமிழகமே இதுவரையில் கண்டிராத வகையில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அனைத்து கட்சி தலைவரோடு கலந்து பேசி விரைவில் அறிவிப்போம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இல்லைன்னா தான் ஆச்சரியம். இந்த பிஜேபி ஆட்சியில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவ்வப்போது விலைவாசி இது விலைகள் வந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அது உயர்த்தவில்லைன்னு சொன்னால் தான் பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய ஒன்று. தீபக் மிஸ்ராங்க உண்மை செய்திகள் உடனுக்குடன் எங்கள் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.